எல்லாருக்கும் வணக்கம். சீஸ் கிச்சனுக்கு டியூன் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இன்னைக்கு வந்து ஒரு ட்ரெடிஷ்னலான ஒரு ரெசிபி பார்க்க போகிறோம், கரண்டி ஆம்லெட் அப்படின்னு. ரொம்ப ஈஸியாகவும் ரொம்ப ஆம்லெட் சாப்பிட்ற ஒரு இன்னொரு விதமாகவும் இருக்கும். இது ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ இந்த கரண்டி ஆம்லெட் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். கரண்டி ஆம்லெட்டுக்கு ஃபர்ஸ்ட் வந்து வெங்காயம் ஆட் பண்ணுறேன், சின்ன வெங்காயம். இது ரொம்ப வெங்காயம் ஆட் பண்ணாதீங்க. கொத்தமல்லி ஆட் பண்ணுறேன், கொஞ்சம் சில்லி பவுடர், மஞ்சள் பொடி, கொஞ்சம் பெப்பர் பவுடர், கடைசியாக உப்பு. இப்போ ஃபோக் வச்சு இது நல்லா அடிச்சுக்கோங்க. நல்லா அடிக்கிறது ரொம்ப முக்கியம், அப்போ தான் ஃப்ளஃபியாக புசு புசுன்னு வரும் ஆம்லெட். நல்லா அடிச்சுக்கோங்க. கொஞ்சம் நல்லெண்ணெய் ஊற்றுறேன், நல்லா ஊற்றிக்கோங்க. கரண்டி ஆம்லெட்டுக்கு கொஞ்சம் எண்ணெய் நல்லா தேவை. எண்ணெய் சூடாயிடுச்சு, இப்போ இதை ஊற்றிடலாம். எண்ணெய் இன்னும் கொஞ்சம் சூடாக இருந்திருக்கலாம். இது குக் ஆக ஆக கொஞ்சம் ஸ்பூனில் இப்படி பண்ணிக்கிட்டே இருங்க. இப்படி நான் அப்படியே எடுத்து விட்றேன். ஸோ குக் ஆகாத முட்டெல்லாம் அந்த சைடு ஓடிடுது. திருப்பிட்டேன், அப்படியே சுழட்டியே திருப்பிக்கலாம். இதுக்கப்புறம் ஒரு ஒரு சைடும் கொஞ்சம் நல்லா பொன்னிற வரைக்கும் திருப்பிக்கிட்டே செஞ்சுக்கிட்டே இருக்கணும். அது ஒரு 2-3 மினிட்ஸ் ஆகும். அந்த மாதிரி நல்லா புஸ்ன்னு வந்திருக்கு பாருங்க. இந்த சைடு கொஞ்சம் குக் பண்ணிவிட்டு அந்த சைடு கொஞ்சம் ஒரு 2 தடவை திருப்பிடுவேன், அவ்வளோதான். கொஞ்சம் பொன்னிறமாக வந்தால் போதும். இந்த பொன்னிறம் ஆகிறது வந்து கொஞ்சம் முக்கியம் கரண்டி ஆம்லெட்டில். அவ்வளோதான், நல்ல பொன்னிறம் ஆயிடுச்சு. கரண்டி ஆம்லெட் முடிஞ்சிருச்சு. கரண்டி ஆம்லெட் முடிஞ்சிருச்சு. எவ்வளோ ஃப்ளஃபியாக இருக்குது பாருங்க உள்ளலாம். வாவ், சூப்பர் சூடாக இருக்குது. சூப்பராக ஃப்ளஃபியாக, இதுக்குன்னே ஒரு தனி டேஸ்ட் உண்டு. இப்படி செய்கிற ஆம்லெட்டு ரொம்ப நல்லாயிருக்கு. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். நான் உங்களை இன்னொரு வீடியோவில் பார்க்குறேன். பாய் எவ்ரிவன்.